ஈஜிப்ட் ஆளுநரா நியமிச்சிருந்தாங்க. அப்ப அந்த ஈஜிப்ட்ல இருந்து ஒரு கம்ப்ளைன்ட் வருது, சாலிஹ் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமா கம்ப்ளைன்ட் வருது அப்படின்னு சொன்னா, இவரங்களுக்கு வந்து சரியான முறையில சுன்னத்தான முறையில தொழுகு நடத்துறாரு இல்ல அப்படின்னு ஒரு கம்ப்ளைன்ட் வருது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, இவரு சாலிஹ் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தற்காலிகமா நிப்பாட்டி வச்சுட்டு அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வந்து இடத்துல நியமிக்கிறாங்க. நியமிச்சுட்டு இது சம்பந்தமான விசாரணை நடத்துறாங்க, எல்லா இடத்துலயும் ஈஜிப்ட்ல இடத்துல போய் கேட்கறாங்க. எந்த இடத்துல கேட்டாலும் எல்லாரும் சொல்றாங்க வந்து சாது நபி வக்கா சரியில்லாம அவங்க நல்ல முறையில தொழுக நடத்துறாங்க, எங்களுக்கு எந்த விதமான குறையும் வைக்கல, அவங்க எல்லா சுனத்தை ஒரு சுனத்தை கூட விடாம நல்ல முறையில தொழுக நடத்துறாங்க சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் செய்யப்பட்ட ஒரு சஹாபி, ஒரு முக்கியமான பெரும் சஹாபி இருந்தாலும் அந்த மாதிரி சொல்றது அதே இடத்துல அந்த இடத்துக்கு ஒரே ஒரு ஆள் வந்து சொல்றாரு அப்படின்னா உசாமா பின் கத்தாதான்ற ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, இவர் எங்களுக்கு நியாயமாக நடந்து கொள்ளல, இவர் எங்களுக்கு வந்து சரியான முறையில் எங்களுடைய பங்கீடுகளை தரல என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவ சாதிப்பு அபிவக்கா சொல்லியில் அவங்க சொல்றாங்க, சரி இவர் சொல்றது அப்படியாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவருக்கு எதிராக வந்து சாதிப்பு அபிவக்கா சொல்லியில் அவங்க என்ன செய்யறாங்க கையேற்றுறாங்க. எப்படி சொல்றாங்க நல்ல இடத்துல யாருன்னா, இவர் பொய்யனாக இருந்தார், இவர் பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தார், இவன் வேண்டுமில்லை திட்டமிட்டு என் மீது பொய் சொல்லி இருந்தார், நீ இவருக்கு வாழ்நாளை அதிகப்படுத்தி கொடுத்துடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, வாழ்நாள் அதாவது தள்ளாத வயதை விட்டு நீங்க அல்லாஹ்விடத்தை பாதுகாப்பு கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல கேட்பாங்க, தள்ளாத வயசை வச்சு ஆளு என்ன பாதுகாத்து. ஆனா அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்படி அவருக்கு இவர் பொய் சொல்லி இருந்தால் இவர் தள்ளாத வயசு வரைக்கும் வாழ வச்சிருக்கா. அதே போல இன்னொரு துஆ கேட்கிறாங்க, இவருக்கு வறுமையை அதிகப்படுத்தி வச்சிருக்கு, இவர் வறுமையிலே இருந்து வச்சிருக்கு சொல்லி சொல்றாங்க. அதே போல நிறைய சோதனைகளை கூறு அப்படின்றாங்க. இப்ப அணிவிக்கப்பட்ட இடத்துல இருந்து சாதிப்பு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து துஆ கேட்கிறாங்க. அவ பிற்காலத்துல சாதிப்பு ரலியல்லாஹு அன்ஹு மூத்த ஆளுங்கள பின்னால இவர் நீண்ட காலம் வாழ்ந்து மிச்ச கதாண்டா இவருடைய கண் ரோமங்கள் எல்லாம் கண்ணை மூடக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு, அதாவது மற்ற மனிதர்கள் எல்லாம் ஏற்றி வாங்கி கொண்டு வறுமையில விழுந்து பிற மனிதர்கள் பெண்களை மேல போய் விழுந்துருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் விழுந்து கஷ்டப்பட்டு கேவலப்பட்டு தான் அவருக்கும் அவர் இருந்தார் சொல்ற விஷயத்த அவரே சொல்றாரு. சாதுடைய துவா என்னுடைய விஷயத்துல எல்லாவிடத்தை படித்து விட்டது என்று சொல்லிட்டு அந்த உசாமா பின் கத்தாதா என்றவரை சொல்லி காட்டுறாரு. அது விளையம் கொள்ள விஷயம் நினைச்சுன்னா, எந்த ஒரு மனுஷனுக்கு அது எந்த அளவுக்கு சொல்றாங்க நரசல்லா அலிசல்லாம், நீங்கள் அநீதி வைத்தால் ஒரு காபீராக இருந்தா கூட எல்லாம் ஏற்றுக் கொள்வார். அந்த அளவுக்கு நீங்க இன்னொரு மனுஷன் விஷயத்துல எந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து அவருடைய விஷயத்துல அநீதி விளைக்கக்கூடியவராக நீங்கள் இருந்துவிடக் கூடாது என்ற விஷயத்த வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க. ஆகவே அந்த துவாவுக்கு பயந்து கொள்ளணும், அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால எங்களுக்கு ஒரு அநீதி இழைத்தா கூட எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த நேரத்துல எனக்கு ஒருத்தர் அநீதி இழைச்சிட்டான் என்னால இந்த விஷயத்த என்ன பண்ணலாம், ஆனா அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வான், எனக்கு அந்த பவர் இருக்கிறது, எனக்கு அந்த பவர் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார் என்று சொல்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொரு முஸ்லீம் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது, முழுமையாக முடிந்து கொள்வது நேரம் போது இன்ஷால்லா அடுத்த ஒரு ஜும்மாவில் பார்ப்போம். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றதுனால அதை சொல்லி முடிச்சு கொடுத்து என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் நபிசல்லாஹு சொல்றாங்க பிரயாணத்துல உள்ளவர்கள் துவா நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா அதே நேரத்தில் நபிசல்லாஹு சொல்றாங்க ஒரு பிரயாணி பற்றி சொல்றாங்க அப்படின்னா, இவர் நீண்ட நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணம், இவருடைய ஆடைகள் எல்லாம் அழுக்கா போனிலிருந்து இவர் அல்லாஹ் அவர்கிட்ட கையெழுத்திருந்தார். ஆனால் இவருடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிக்கிறார் கேட்டு சொல்றாங்க. ஏன்னு சொன்னால், இவர் உண்ணக்கூடிய உணவு ஹராமானதா இருக்கிறது, இவர் அந்த உடுத்திருக்கின்ற உடை ஹராமானதா இருக்கிறது, இவருடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிசல்லாஹு சொல்றாங்க. இந்த விஷயத்தை நாங்க எல்லாம் கவனம் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த ஒருவருடைய உடம்புல அவர் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், அவர் இருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், அவர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இருக்கலாம், எதிரெல்லாம் ஹராம் கடந்திருந்தோ எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அவர் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில ஒரு மனுஷன் மூத்தா இருக்கிறான்னு சொன்னா எங்களோட நிலை எப்படி இருக்கும் என்றதை வினைக்கணும். ஆக இந்த விஷயத்த மிச்ச கவனம் இருக்க, இந்த நாட்டை பொறுத்தவரை ஹராம் கடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு. சின்ன கையில வச்ச மாதிரி சாப்பாடு இல்லாம அந்த தாய் தந்தையில கையிலேயே மூத்தாக காட்சியில கண் கூட பாக்குறோம். ஆனா எங்களுக்கு அந்த நிலையில எல்லாம் வைக்கல,
நல்ல முறையில் செழிப்பான நாட்களில் இருந்தும் கூட எங்களுடைய செய்யக்கூடிய தொழில்கள் ஹராமா ஆகாது என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டும். அது ஹராமான தொழிலாக இருந்தால், இஸ்லாத்துக்கு முரணான தொழிலாக இருந்தால் என்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப நான் முஸ்லீமா இருக்கிறதே அது என்ன எழுதிருக்கா முஸ்லீமா இருக்கிறேன்றது கேள்விக்குரிய போயிரு. அப்ப அந்த தொழில்களை விட்டு நாங்கள் வேற தொழில்கள் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சில அவரவர் சில பேர் நிர்பந்தங்கள் இருக்கலாம், அந்த நிர்பந்தங்கள் அவரவர் தான் டிசைட் பண்ணணும். அதே போல இந்த நாட்டில் முக்கியமாக அறாத காக்கக்கூடிய முக்கியமான விஷயம் விவரமாக சொல்றது நேரம் போதாது. இந்த பெனிஃபிட் சிஸ்டம், பெனிஃபிட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் பெனிஃபிட்ஸ் அறமான முறையில் இருக்கக்கூடிய காட்சியை நான் கண்கூடாக பார்க்கணும். எப்படி பெனிஃபிட் யார் யாருக்கு அனுமதி முதலாவது சில பேர் அனுமதி இருக்கலாம், ஹவுசிங் பெனிஃபிட்டாக இருக்கலாம், கவுன்சில் டெக்ஸ் பெனிஃபிட்டாக இருக்கலாம், ஒர்க்கிங் பெனிஃபிட் எக்ஸ்பெரியன்ஸ் பெனிஃபிட்டாக இருக்கலாம். இது எல்லாம் நியாயமான முறையில் உண்மையை சொல்லி எடுக்கணும். உண்மையை சொல்லி யாருக்கு அவருடைய உண்மை கிடைக்கிறதோ அவருக்கு எடுக்கலாம். பொய்யை சொல்லி நான் ஊர்ல சொத்து இருக்குது, எனக்கு சொத்து இல்லை எடுக்கிறோம், வருமானத்துக்கு பொய் கணக்கை காட்டுறோம், அந்த கணக்கை காட்டி நாங்கள் பெனிஃபிட் எடுக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம வழங்குவோம் ஹராத்து உண்றோம், என்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதே நேரத்தில் என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளமான பிள்ளைகள் வளர்க்கும் அந்த காலத்தில் தான் வீட்டில் வைப்போம். நாங்கள் எங்களோட தாய் மாதிரி எங்களை குடும்பங்களுக்கு நாங்கள் அந்த தள்ளி தான் அனுப்புகிறோம். அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறோம், மொத்தமாக ஹராத்தில் எங்களை குடும்பத்தை வளர்க்குறோம், நாங்கள் வளர்க்குறோம், எல்லாமே வந்து முழுமையான ஹராத்தில் வளர்ந்து நாங்கள் முஸ்லீம்கள் பேரில் முஸ்லீம் அல்லாத முஸ்லீம்களுக்குரிய தன்மை இருந்தால் அதில் நாங்கள் எங்களை மூத்து வந்துட்டேன்னு சொன்னால் எங்களோட நிலைமை என்ன ஆகும், இந்த விஷயங்கள் நிலைமைகள் ஆராய்ச்சி இருந்து பெனிஃபிட் முழுமையாக இருக்கிறது எடுக்கலாம்னு சொல்ல வரலாம். பெனிஃபிட் யாருக்கு எடுக்கிறோம், பெனிஃபிட்ன்றது வந்து இந்த நாட்டில் ஒரு நாட்டு சட்டப்படிக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரி வச்சிருக்கிறேன், அந்த கேட்டகரிக்குள்ளுக்கு யார் வருவாங்களோ அதில் எந்த பேர் பொய்யும் சொல்லாமல் ஏமாத்தாம மோசடி செய்யாமல் வருமையானால் அதெல்லாம் ஏமாற்றி இருப்பதாக இருந்தால் அது ஆறாம் போயிடும்.